Hey team, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கிளம்புடா அப்படின்னோம். இப்போ வரைக்கும் வீட்டுல இருந்து வரலாம். நாங்க இங்க வந்து நின்று 20 நிமிஷம் ஆச்சு. சரிதானா, மணி வந்து 1:30 மணி 1:30 அதாவது அவன் யாரு நாங்க பாருங்கண்ணா. நம்ம எங்க போய் சாப்பிடுறோங்கறத வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு தரமான உட்கரைக்கு சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். நம்ம வந்துட்டு எந்த கடையை சூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் டு மாரியம்மன் கோயில் போற வழியில TN49 அல் சலாம் ரெஸ்டாரன்ட் சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. சோ அந்த கடையை தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இந்த கடையில என்னென்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா மந்தி, அதுவும் அரேபியன் மந்தி பிரியாணி, சோ எல்லாமே இருக்கு. நம்ம போய் சாப்பிட்டு மந்தி பிரியாணி நாக் அவுட் பண்ணுவோம். ஓகேவா, வாங்க. இங்க வந்து கீழே வந்துட்டு மந்தி பிரியாணி கிடையாதான், மேலதான் மந்தி, கீழே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. ஓகே, மேலதான் மந்தி சாப்பிடுறதுக்கான இடமே இருக்கு. வாங்க நம்ம மேல போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஓகே, ஆமா. நம்ம மந்தி சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்ட ஒரு 2-3 பேர் இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட போய் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்போம். ஓகேவா தம்பி, மந்திலாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா இருந்துச்சா? உண்மையாக சொல்லுங்க. ரொம்ப உண்மையாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. எது பெஸ்ட்டாக இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ரைஸ்லாம் உங்களுக்கு ஓகே? எல்லாம் ஓகே, சாப்பிடுவோம். இல்லை தம்பி, நல்லா இருந்துச்சா? நல்லா ஒர்த்தா? ஒர்த்தா. எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு? ஒரே கூத்தா இருக்கு. ஐயா, ஐயோ, என்னையா பண்றீங்க? யாரா இவனு? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் மந்தி வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்க அப்புறம் நம்ம வந்துட்டு மந்தியில் என்னென்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மென் சட்னி வந்திருக்கு, ஒரு மயோ வந்திருக்கு, ஒரு மிளகாய் சட்னி வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. அதோட 4 பீஸ் வந்துட்டு தந்தூரி, அதாவது கிரில்லு எல்லாம் சேர்ந்துட்டு வந்திருக்கு. ரைஸ் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. ஏமாமா, ரைஸ் சூப்பராக இருக்கு, நல்லா வந்துருக்கு. எனக்கு இது மாதிரி ட்ரையாக இருந்தால் பிடிக்கும். ரைஸ் வந்துட்டு டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. பட் இப்போ நம்ம கிரில்ல சாப்பிட்டு பார்ப்போம். புதினா ஃப்ளேவர் நிறைய இருக்கு. கிரில்ல வந்துட்டு ஒரு சில இடத்துல ட்ரையா இருக்கும். அந்த மாதிரி ட்ரையா இல்லாம நல்லா ஜூசியா இருக்கு. அதோட அந்த மைனஸ் மயோ வேற மாதிரி இருக்கு. ஸோ பருதால நம்ம வந்து மின்ட் சட்னி எதோட்டு சாப்பிட்டு பார்க்குறோம். மின்ட் சட்னி வேற மாதிரி, இதை எடுத்து ஊற்றுவோம், இதையும் சாப்பிட்டு பார்க்கணும். என்ன சட்னி எதனா மாப்பிள்ள நீ சொன்ன? மிளகாய் சட்னி. மிளகாய் சட்னி அந்த 3 சட்னி சரிண்ணா, இதையும் ட்ரை பண்ணிடுவோம். இதை வந்துட்டு அந்த சாதத்தோடு போட்டு லைட்டாக ஒரு ஆனியனை வச்சு எடுத்து ஒரு
இதோட சேர்த்து சாப்பிடும் போதுமே அது சூப்பராக தான் இருக்கு. வேற மாதிரி இந்த த்ரில் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவேன், தரமா இருக்கு. நான் எப்பவுமே மயோ தான் அதிகமாக தொட்டுக்குவேன், ஆனால் எனக்கு இன்னும் இது வந்துட்டு இங்கே வந்துட்டு க்ரீன் சட்னி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் அதை நாக் அவுட் பண்ணிட்டு வந்து பேசுகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம். கேமராமேன் பார்த்துட்டு இருக்காது, வேறு யாரும் நம்ம கார்த்தி தான் சேர்ந்து சாப்பிட்டு வரோம். ஓகே, அதெல்லாம் சாப்பிட வேணாம், நீங்களும் சாப்பிட வந்துடுங்க. நாம வந்துட்டு வேற மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ உண்மையிலே ஒரு தரமான மந்தி. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஆனால் ரைஸ் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு. அதான் நீ எப்படியே சொல்ல, எப்படி இருந்துச்சு ரைஸ்? எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற மாதிரி உண்மையிலே ஒரு தரமான மந்தி சாப்பிட்ருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு வேற லெவலில் சாப்பிட்டாச்சு. நம்ம வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்டேன், ஏது மந்தி இவ்வளோ வேற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டது வந்துட்டு மாஸ்டர் செய்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு துபாயில் இருந்துருக்காங்க. ஸோ அதனாலே என்னமோ வேற மாதிரி செய்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம TN 49 அல் சலாம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு மந்தியை குறிப்பாக சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு சொல்லியிருக்கேன். இது தான் வேற மாதிரி டேஸ்ட். நம்ம இதை முடிச்சுட்டு ரீஃபில் பண்ணுறதுக்காக இன்னும் ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். ஓகே, ரைஸு ஆமாம் இந்த மாரி இருக்குது. ஒரு தரமான ரைஸ் உண்மையிலே வேற மாதிரி. நம்ம வந்துட்டு அதை முடிச்சுட்டு அவங்க கிட்டக்கு அவங்களோட புரோட்டா வாங்கியிருந்தோம். ஸோ இதோட வந்துட்டு 4 புரோட்டா வாங்கியிருந்தோம் எல்லாம். ஆனால் இதுக்கே 10 பேர் மட்டும் இந்த அங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் படுத்து கிடக்கான், அப்படியே எந்த பக்கம் திருப்பு இங்கிட்ட ஒருத்தன் படுத்து கிடக்கான். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் ஜம்முன்னு அப்படியே இங்கே தூங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லேருந்தே சொல்லலாம், வேறு மாதிரி இருக்குது. வாங்க புரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க கிரேவி குரும் கிரேவிலாம் இல்லை, குருமா தான் குருமா, ஆனால் நல்லா தண்ணியாக இருக்குது. புரோட்டாவை சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா நான் கிறிஸ்பியாக இருக்கு. ஓகே, நீங்கள் இங்கே மந்தி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜக்கு ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு மின்ட்டு, அதாவது மின்ட் ஜூஸ் தராங்க. ஸோ இதை தான் இப்போ நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம். வாங்க இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐயா ஒரு கப்பு மட்டும், ஐயா கப்பில் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயா, ஃபன் பண்ணுறாப்புல ஒரே புசி. இது வந்துட்டு மென்ட் ஜூஸ் தருதுண்ணா, இது செரிமானதுக்காக தராங்க போல. ஸோ இதை நம்ம வந்துட்டு குடிச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க. நீங்கள் வந்துட்டு மந்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா, வாங்க டேஸ்ட்டை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இருக்கு, மென்ட் ஃப்ளேவர்லாம் வேற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அது கூலிங் அதிகமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் என்ன இதெல்லாம் வரத்துக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. வெயிட் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா, அதான் குடிச்சிட்டு அந்த வெளில மீட் பண்ணுவோம். ஓகே, a few moments later. ஐயா ஜூஸ் வாங்க சொல்லி உன்னை அனுப்பி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. என்ன பண்ண, என்ன கீழே இவ்வளோ நேரம்? அதுக்கு மட்டும் நான் கீழே போனோன்னே பார்த்தா ஜூஸ் கவுண்டர்ல யாருமே இல்லை. அப்புறம் ஒரு அண்ணன் வந்தாரு, ஒரு எடுத்து ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்து யாரில் புழிஞ்சாரு. அப்புறம் திருப்பி அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு ஒரு 4 புதினால எடுத்துட்டு வந்தார். திருப்பி அதை போட்டார். திருப்பி அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்தார். திருப்பி அதை ஊத்திட்டு ஜீனியை தேர்றாரு. காணும் இதுல நீ இப்ப ஒரு வேலை ஒண்ணு பத்தில, அதாவது நான் ஒரு வீடியோ ஊத்தும் போது அளவு பாக்கலாம். அவனுக்கு வந்து அந்த புள்ள எஞ்சி வரைக்கும் ஊத்தி நீங்க ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் கீழே இருந்து குடிச்சிட்டு வந்துருக்கீங்க.
வேற லெவல்ல சாப்பிட்டாச்சு. சோ இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரியம்மன், அதாவது தஞ்சாவூர்ல இருந்து மாரியம்மன் போற வழி பெஸ்ட் ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறந்துடாம சாப்பிட்டு போயிருங்க. இந்த கடையோட நேம் வந்து TN49 அல்சலாம். ஓகே, மறந்துடாதீங்க. வேற சாப்பிட்டு வந்தி வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை.